ஆட்கள் தேவை ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். ஒவ்வொரு வாரமும் நீயானான நிகழ்ச்சி புது புது தலைப்புகள்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். இந்த வாரம் அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்க அன்பு, அந்த அப்பாவை கௌரவிச்ச கோபிநாத் அவர்களுடைய செயல், கணவரை விட்டு கொடுத்து பேசின அந்த மனைவியோட செயல், இப்படி சமூக வலைதளத்துல எல்லா வீடியோக்களும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த ஒரு முக்கிய பிரபலம், கோபிநாத் அவர்களுடைய மனைவியும் வீட்டுல இதை தான் செய்துட்டு இருப்பாங்க, ஆனா அவரு இங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முழுமையா பாக்கலாம். இந்த வாரம் வெளியா நீயானான நிகழ்ச்சியில அப்பா மகளுடைய அன்பு பார்த்து நிறைய பேர் பாராட்டிக்கிட்டும் நிறைய பேர் நெகிழ்ச்சியாகியும் போயிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அம்மா செயல, கணவரை இப்படி விட்டு கொடுத்து பேசுறாங்க, எங்க பாட்டி காலத்து கம்மல காதுல போட்டுக்கிட்டு 90s அவர் இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மா பேசுறத பார்க்கும் போது கால கொடுமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்டவங்களெல்லாம் வச்சு எப்படிதான் குடும்பம் நடத்துறாங்களோ, உண்மையா இதுக்காகவே இவருக்கு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை சமூக வலைதளத்துல நானே பார்த்தேன். இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும் போது TRPக்காக இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணினது அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திற போது கண்டிப்பா அவரு நாளைக்கு அவங்களுடைய மனைவிய பார்க்கும் போது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அவருக்கு தோணும். நிறைய பேர் அந்த பெண்ணை பார்க்கும் போது, உன் கணவரை இப்படி எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுத்து பேசிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க இல்லையா? எதுவுமே பேச தெரியாதவங்களை நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அந்த ஆதரவான கருத்துக்கள்ல இப்ப கவிஞர் தாமரை அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்ல, அம்மாக்கள் இல்லைன்னா குழந்தைகள் பள்ளி படிப்பை கூட தாண்டா அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின சொந்த அனுபவம். படித்த தாயார் தன்னோட குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இது பாக்குற எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒரு முறை இவங்களை பார்த்துட்டு பெண்களே இப்படித்தான் அப்படின்னு எடை போடுறது தவறு. நிறைய பெண்கள் வந்து பார்த்தா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு படிச்ச படிப்புக்கு வெளி வேலையும் செய்துட்டு குழந்தை வளர்ப்பும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா, ஒரு காலகட்டத்துல இந்த பெண்கள் குடும்பம் கூட இருந்து நிற்கும். அப்பதான் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் இவங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது. இந்த பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து பேச தெரியாம பேசி அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க. கோபிநாத் அவர்கள் இங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, ஏன் அவரோட மனைவி கூட அங்க அவங்களுடைய குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம், கண்டிப்பா அவங்க கூட கையெழுத்து போட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தேவை ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்.